சாயிபாபா ஒரு நல்வழியை காட்டி தன் பக்தர்களை, தன்னையே முழுவதும் நம்பி வாழும் பக்தர்களை சிறப்போடு வாழ வைப்பார். முன்பின் தெரியாதவர்களை வீட்டிற்கு அனுப்பி தன் பக்தர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார். மேலும் நம் வாழ்வில் வெற்றி பெற சாயப்பா என்றும் நம்முடனே இருந்து வெற்றிகள் பலவற்றை வாங்கி கொடுப்பார். நலமோடு வாழ வழி செய்து கொடுப்பார். இது உறுதி. சாயிபாபா கருணை உள்ளம் கொண்டவர். அருளாசியை தன் பக்தர்களுக்கு அள்ளி வழங்குவதில் வள்ளல் போன்றவர். பிறர்படும் துன்பங்களைக் கண்டு கண் கலங்குபவர். அப்படிப்பட்ட அன்பே உருவான கருணை உள்ளம் கொண்ட சாயிபாபா நம்மை ஒருமுறை பார்த்தாலே போதும், நமது பாவம் எல்லாம் பறந்தோடி போய்விடும். நாம் நலமாக வாழ நல்ல ஒரு வழி கிடைக்கும். அதே சமயம் சாயப்பா நம்முடையவராகிவிடுவார். நாமும் சாயிபாபாவுடன் ஐக்கியமாகிவிடுவோம். சாயிபாபா நமக்கு செய்கின்ற எல்லா விதமான நன்மைகளுக்கும் பிரதிபலனாக நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. நம்மிடமிருந்து அந்த உண்மையான அன்பை மட்டுமே எதிர்பார்க்கிறார். அப்படி உண்மையான பக்தியோடும் பாபாவின் மேல் மாறாத அன்போடும் இருந்தால் நம் துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் பாபா. அவருக்கு எதுவுமே குறுக்கே நிற்க முடியாது. காலமோ நேரமோ பக்கமோ தூரமோ போன்றவைகளும் காரணங்களாக இருக்க முடியாது. ஆனாலும் பாபா மனதில் தன் பக்தர்களை பற்றியே எண்ணங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும். அவர்களுடைய பலமான வாழ்க்கை ஒன்றே பாபாவின் குறிக்கோளாக இருக்கும். ஆகவே எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.